தான் இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆர்ட் வந்து வரையறை பண்ண முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. எல்லாருமே வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ வந்து நம்ம எந்தெந்த மாதிரியான டைமென்ஷன்ஸில் யூஸ் பண்ண முடியுங்கிறது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தானே. அந்த மாதிரி இந்த சவுண்ட் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதை ஹீல் பண்ணவும் நான் யூஸ் பண்ணலாம், ஃபிலிம்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். என்னால் தினசரி என் வாழ்க்கையில் வந்து சுலபமாக நடமாட முடியுதா, என்னோடய காரியங்கள் என்னோடய வேலைகளை வந்து என்னால் பண்ணிக்க முடியுதா, இந்த ஃபிட்னஸ்ங்கிறத வந்து நான் ஆரோக்கியமாக இருக்க முடியுதா, இதை தான் இப்படி தான் நான் பார்க்குறேன். ஆனால் எந்த ஒரு பாயிண்ட் நமக்கு தோணியிருக்கும் இல்லையா, ஸோ இந்த சவுண்ட் ஹீலிங் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்டா, இது கற்றுக்கலாம்டா, இது ரொம்ப புதுசாக இருக்கடா அப்படின்னு, அது எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு தோணுச்சு? நான் வந்து மியூசிக் முறையாக கத்த ஆள் கிடையாது. இதுக்குள்ளே நீங்கள் சும்மா அப்படி பண்ணாலே வந்து சவுண்ட் வரும், ஆனால் அந்த ஏர் நம்ம மூச்சு வந்து இது இது வழியாக ட்ராவல் பண்ணி இங்கே வர வரைக்கும் அந்த லென்த்துக்கு நம்ம நீங்கள் வேற தூண் இல்லை ஏதாவது போட்டு எங்களுக்கு ட்ரெண்டிங் ஏதாவது அடி பிச்சிருவேன் கட்டு சொல்லலாம் டம்மே எதுவும் கிடைச்சிருவேன். வணக்கம். உங்களை பார்க்கும்போதே ஒரு மாதிரி சாந்தமான ஒரு மனிதராக தான் இருக்கீங்க. நீங்கள் இந்த சவுண்ட் ஹீலிங் எல்லாம் பண்ணி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கீங்களே எல்லாருக்கும், அதெல்லாம் நீங்கள் பண்ணவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஒரு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் எங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா உங்களை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது, ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு பர்சனாக தான். உங்களை பற்றி நிறையா இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. சில இடத்துல இந்த சவுண்ட் ஹீலிங் பற்றி பேசுகிறீங்க, சில இடத்துல உங்களோட ஆக்டிங் ப்ரொஃபஷனை பற்றி பேசுகிறீங்க, ஆர்ட் ஒர்க் பற்றி பேசுகிறீங்க. யார் தாண்டா இவங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எனக்கே வந்துருச்சு. ஸோ யார் தான் நீங்கள், நீங்களே சொல்லியிருக்க. ஆர்ட் பேஸ் பண்ணி வாழற ஒரு ஜீவன் அப்படி தான் நான் பார்க்குறேன். மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொஃபஷன் வந்து ஆக்டிங். எனக்கு அப்ட்ராக்ட் ட்ராயிங் பெயிண்டிங்ஸ் பண்ணுறேன், அப்புறம் ஆர்ட் சொல்லித்தரேன் சில டைம், அப்புறம் சவுண்ட் ஹீலிங் பண்ணுறேன், மியூசிக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். எனக்கெல்லாம் வந்து இந்த ஆங்கரிங் ஒழுங்காக பண்ணுறா அப்படின்னாலே அது வராது. நான் இன்றைக்கும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் நிறையா விஷயங்கள். நானும் தான் அது ஒரு ப்ரொஃபஷனெலாம் பரவாயில்ல, நான் இது ஆங்கரிங்கே தட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கேன், இங்கே போராடிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் அங்கங்கங்கங்கே நல்லதாக இல்லையா? ஏங்க இப்போதானே ரெண்டாவது லிங்கே வந்துருக்கு, போக போக தான் தெரியும் எப்படி போக போகுது அப்படின்னு. நல்லா பண்ணுவேன், தேங்க்யூங்க. இந்த மாதிரி தான் சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு தவிச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ நீங்களாவது நீங்கள் நான் நீ நல்லா பண்ணுறாரா அப்படின்னு சொல்கிறீங்களே, அதுவே எனக்கு பயங்கரமான ஒரு ஹாப்பியாக இருக்குது. என்னன்னா எது எப்படி உங்களுக்கு டைம் கிடைக்குது? ஸோ ஆர்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஆக்டிங் பண்ணுறீங்க, சவுண்ட் ஹீலிங் பண்ணுறீங்க, கற்றுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? ஸோ அதுக்கு எப்படி உங்களால் முடியுது அது? அப்புறம் நான் வந்து கதை சொல்லுதல்னு ஒரு ஒர்க் இருக்குது, அதுவும் பண்ணுறேன். ஸ்டோரி டெல் அது வரை இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் ஆன இருக்கா? இல்லை அதுவும் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 2 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். சரி, அது வேறு மிஸ் பண்ணிட்டேன்னா, அது வேறு ஒரு குறையாக சொல்கிறாங்க. சரி அதையும் சரி சொல்லுங்கள். நிறையா விஷயங்கள் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ எப்படி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆக்குப்பையாக இருக்கீங்க? எனக்கு வந்து ஒரு ஒர்க் ரெசனேட் ஆச்சுன்னா மட்டும்தான் என்னால் அதை எடுத்து பண்ண முடியும். எனக்கு மனசில் வச்சு ஒர்க் பண்ண முடியலன்னா என்னால் அதை பண்ண முடியாமல் இருக்கும். அப்போது ஆக்டிங் ப்ராஜெக்ட்ஸ்னால் கண்டினியூஸாக நான் ஒர்க் பண்ணாத டைமில் நான் ட்ராயிங் பெயிண்டிங்ஸ் பண்ணுவேன். இப்படி ஸ்விட்ச் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறேன். ஷூட் இருக்க டைமில் என்னால் சவுண்ட் ஹீலிங் செஷன் கொடுக்க முடியாதா இருக்கும், ஆனால் நான் பேன் எடுத்துகிட்டு போவேன். என்னென்ன எடுத்துகிட்டு போக முடியுதோ எடுத்துகிட்டு போவேன், யூஸ் பண்ணுவேன். ஸ்கெட்ச் புக்ஸ் எப்போவுமே என்கிட்ட இருக்கும், நான் வரைவேன், இதெல்லாம் பண்ணுவேன். அந்த ஒர்க் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு இதை நான் பார்த்துக்குவேன். சில பேருக்கு வந்து எப்போவுமே ஒரு ட்ரீமோட நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும்டா அப்படின்னு சொல்லி உள்ளே வருவாங்க. ஆனால் அவங்கள வந்து வேறு மாதிரி ஒரு ட்ராக்ல எப்பவுமே அந்த லைஃப் கடவுள் ஒன்று எழுதி வச்சிருப்பார் இல்லையா, அந்த மாதிரி வேறு மாதிரி ஒரு ட்ராக்ல தான் கூட்டிகிட்டு போகும். இப்போ இந்த சவுண்ட் ஹீலிங்கில் பயங்கரமான ஒரு ஃபேமஸ் ஆகிட்டீங்க. ஸோ எந்த ரீல்ஸ் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் பண்ணுறது தான் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. மேபி இந்த சவுண்ட் ஹீலிங்கை இதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியா தோணுச்சா? இருக்குது ஃபுல் டைம், அதுதான் சொல்கிறேன்ல, நான் வந்து இது எல்லாத்தையுமே கன்சாலிடேட்டடாக நான் ஆர்ட்டுன்னு பார்க்குறேன், தனித்தனியாக அப்படி பார்க்கல. சவுண்டு க்ரியேட் பண்ணுறோம், அதை வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின அந்த அந்த ஒரு ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ வந்து நம்ம எந்தெந்த மாதிரியான டைமென்ஷன்ஸில் யூஸ் பண்ண முடியுங்கிறது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தானே. அந்த மாதிரி இந்த சவுண்ட் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதை ஹீல் பண்ணவும் நான் யூஸ் பண்ணலாம், ஃபிலிம்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இந்த அது மாதிரி அதை எங்கெங்கெல்லாம் வெர்சடைலாகவும் வாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ண முடியுதோ நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
ஆனால் எந்த ஒரு ஒரு பாயிண்ட் நமக்கு தோணியிருக்கும் இல்லையா, ஸோ இந்த சவுண்ட் ஹீலிங் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்டா, இது கற்றுக்கலாம்டா, இது ரொம்ப புதுசாக இருக்கடா அப்படின்னு, அது எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு தோணுச்சு? இல்லை, ஆக்சுவலாக நான் அந்த ரேக்கி படிக்க ஆரம்பித்தேன், ஆனால் சில ரீசன்ஸ்னால நான் அதை பாஸ் பண்ணி வச்சுருந்தேன் 2021. அப்புறம் பார்த்தா நான் நீங்கள் சொன்னீங்கல்ல, எல்லாம் கொண்டு வந்து ஒரு ஃபோர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தணும், அந்த மாதிரி பார்த்தா நான் ஒரு இடத்துல வந்து நான் இப்போது சவுண்ட் ஹீலிங் பண்ணுற இடத்துல இருக்கேங்கிறத நான் ரியலைஸ் பண்ணும்போது பார்த்தா ஐ வாஸ் ஆல்ரெடி இன்டு இட், அந்த மாதிரி அது எனக்கு கொண்டு வந்திருக்குன்னு பார்க்குறேன் நான். கண்டிப்பாக இந்த சவுண்ட் ஹீலிங் அதை பற்றி இன்னும் நிறையா கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுக்கு ஏன் எனர்ஜி முக்கியம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நான் வந்து ஸ்பான்சர்ஸ்லாம் தேடிட்டுருக்கேன், டைட்டில் ஸ்பான்சர்ஸ்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரிலாம். அது ரொம்ப கஷ்டம் இல்லை, அவனும் ஸ்பான்சரும் பண்ண மாட்டான் நமக்கு, இது இது என்ன அவனுங்களுக்கு இது என்னமே தெரியாது, அதை சொல்லி புரிய வச்சு இதுக்கு இதோட முக்கியத்துவம்லாம் இது சொல்லி புரிய வைக்கிற விஷயம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு வாசிச்சு காமிச்சுக்கிட்டு எப்படி பண்ணுறது இல்லை, அவங்க ஃபஸ்ட்டு அதுக்கு ரெசிப்டிவாக இருக்கணும், அதுக்கான சூழலாக இருக்கணும், அவங்க அதை அதை விரும்பி அதை அவங்களுக்கு எடுத்துக்கணும்னு நினச்சாதான் அதை அவங்களால எடுத்துக்க முடியும். சில பேர் ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் ஆர்ட் அகாடமி அவங்க எனக்கு கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு ரீசெண்டாக. இன்னும் சில பேர் வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் தான் சொல்கிறாங்க பண்ண மாட்டாங்க, இங்கே நம்மளை சுற்றி நிறைய வந்ததுக்கே நான் வந்து தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். பெரிய விஷயம் தான் அவங்களுக்கு, இங்கே நம்மளை சுற்றி நிறைய அந்த நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் இருக்குங்க இந்த இடத்துல, அதனால் அந்த நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம போக வைக்கணும், அதுக்காக நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆல் காய்ஸ் ரெடியாக இருங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்ற, ஒரு மாதிரி ஹாப்பியாக ஆக்கிறதுக்காக நமக்காக ஒரு ஹாப்பி ட்ரம் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதானே இதோட இதை பற்றி சொல்லுங்கள், ஒன்றுமே புரியலையேங்க, அப்படி அந்த டெம்ப்ளேட்டு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இது இது பேர் வந்து ஹாப்பி ட்ரம் இல்லை டங் ட்ரம்னு சொல்லுவாங்க, ஏன்னா இதோட சவுண்ட் வந்து இந்த திபெத்தியன் பெல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஷவுலின்லாம் பார்த்துருப்பீங்க, ஷவுலின் மூவிலாம் அந்த இடத்துல அந்த பெல் கோவிலில் புத்திஸ்ட் டெம்பிளில் இருக்கிற பெல் இருக்கும், அந்த மாதிரியான சவுண்டிங்ஸ் இதில் இருக்குது, அது கேட்டாலே ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த அந்த மாதிரியான சவுண்டிங்ஸ் தான் இதில் இருக்குது. நிறைய வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி கத்துக்கிட்டவங்களுக்கு கண்டிப்பா வந்து ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி இருக்கு, ஆனா எல்லாருமே வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனெல்லாம் என்ன பார்த்தாங்கன்னா யாராவன் அப்படின்ற மாதிரி நினச்சிருவாங்க. நீங்கள் வேற தூண் இல்லை ஏதாவது போட்டுக்காட்டு, எங்களுக்கு ட்ரெண்டிங்காக ஏதாவது போட்டு அடி பிச்சிருவேன் கட்டு சொன்னே எதுவும் கிடைச்சிருவேன். ரைட்டு, வேணாம் எங்களுக்கு வேறு டியூனே வேணாங்க, வேற டியூன்லாம் தெரியும். இதான் இதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதை எடுத்து நான் ப்ளே பண்ணுறேன், அன்னைக்கு டெஸ்ட் பண்ணிட்டு வந்ததுலேருந்து. இல்லை இப்போ என் காதுக்குள்ள வந்து எங்கள் ஷோ ப்ரொடியூசர் சொல்லிட்டு போனாங்க, அவங்க எப்பவுமே ஒரு மாதிரி காமன் கம்போஸ்டாக இருக்காங்க, அவங்க கோவம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்க சொன்னாங்க. தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இது மூலமாகவே அவங்க கோவப்பட்டா எப்படி இருப்பாங்க அப்படின்னு. அதில் ஒரே டியூன், ஒரே டியூன் தானேங்க, இதெல்லாம் தெரியாமல் தாங்க கேட்குறேன், இதில் ஒரு டியூன் தான் வருவாங்க. இல்லை இல்லை, நம்ம அது எப்படி வேணா வாசிக்க வேண்டியதான். அது எப்படி அதுக்குள்ள இந்த அவ்வளோ சவுண்ட் வருது? இந்த நோட்ஸ் பெரு அதோட டங் வந்து பெருசா இருக்கு, அதனால அந்த மாதிரி சவுண்ட் வருது. ஹையர் ஆக்டேவ் லோயர் ஆக்டேவ்னு சொல்லுவாங்கல்ல, அதிகமான சத்தம் கம்மியான ஸ்கூலுக்கே போனது இல்லைங்க. அது அப்படின்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா, என்ன மாதிரி தின்னான சவுண்டு திக்கான சவுண்ட் அந்த அதுக்கான டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, லைட் மியூசிக் இன்டென்ஸ் மியூசிக் இருக்குல்ல, அந்த டிஃப்ரென்ஸ் தான். இது இன்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணலாமா? நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து. இப்போ வந்து ஒரு ஒரு இருட்டான ஒரு சம்பவம் நடந்துருக்கு, திகிலான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ரொம்ப டார்க்காக இருக்கு லைட்டு, அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரே ஒரு லைட் இருக்கு. எடிட்டர் இதெல்லாம் அப்படியே இமேஜினேஷனில் கொண்டு வாங்க, லைட்டு சின்ன எடிட்டு அதெல்லாம் இருக்குது.
இல்லை இது இல்லை அது இல்லை தெளிவாக இதே வந்து கொஞ்சம் கூட இது மட்டும் கேட்டே இருந்தாலே அது வந்து ஹாப்பியாக இருக்காது, ஒரு மாதிரி ஸ்கேரியாக தான் இருக்கும். ஓகே, அந்த விஷயம் இல்லை. எனக்கு இப்போ உங்களை பார்க்கும்போது தாங்க ஸ்கேரியாக இருக்குது, தூக்கி அடிச்சிருவாங்கலாம் வேறு சொல்லிட்டீங்களா, அதனால இன்னும் அவ்வளோ வேறு இருக்கே அப்படின்னு. ஸோ ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவாக நமக்காக. இது எங்கே வாங்கினீங்க? இது வந்து இது தமிழ்நாட்டில எல்லாம் கிடைக்குமா? தமிழ்நாட்டில் கிடைக்கும். இது தமிழ்நாட்டிலாம் வாங்கினேன். ஓகே, எங்கன்னு வேண்டாம், ஆனால் நாங்களாம் வாங்குவோம்ல, எங்களுக்கு ஒரு ஹாப்பி இதெல்லாம் வேணும்னா நாங்கள் போய் வாங்கிட்டு நாங்களே கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பண்ணுங்க, நீங்கள் சார்ஜஸ் பண்ணுவீங்க, எனக்கு இவ்வளோ சார்ஜஸ் எல்லாம் வாங்குவீங்க. கடையில் போய் சும்மா தருவாங்களா? இது வந்து ரிஷிகேஷ் அந்த நார்த் சைடில் இது இன்னும் பெட்டராக கிடைக்கும். நான் ரிசர்ச் பண்ணி நான் இதுக்காக நம்மளாம் நார்த் சைடு போய் வாங்க மாட்டோன்னு தெரியாம இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா டீட்டெயில்டாக? நான் இதெல்லாமே வந்து என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் தான் நான் வந்து நான் சொல்கிறேன். எனக்கே சில பவுல்ஸ் வந்து ரெசனேட் ஆகாமல் இருந்திருக்கு. இப்போ அந்த கடையில் வந்து அவங்க அதை யூஸ் பண்ணி காட்டுவாங்க, நம்ம அவங்க வாசிக்கும் போது ஒர்க் ஆகும். அப்போ நம்மளே அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது சிலது கம்மி சவுண்டு இருக்கும், சிலது வந்து நல்ல நிறையா சவுண்டு இருக்கும். அப்போது நம்ம யாருக்கு வாங்குறோமோ அவங்களே அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்து வாங்கும்போது பெட்டரான பவுல்ஸ் கிடைக்கும் நமக்கு. யூஸ் பண்ணி கட்டுவோம். நிறைய பேர் வந்து நான் வேணும்னே தான் அதை கம்மியாக யூஸ் பண்ணேன். ஏன்னா சில பேர் வந்து இன்னும் சில இன்டர்வியூஸில் அந்த சவுண்ட் வந்து ஹெட்ஃபோன்ஸில் என்னென்னா அதுக்கு நம்ம ரிசெப்டிவாக இருக்கும்போது கேட்கும்போது தான் அது அதை வந்து நம்மளால் ப்ளசண்ட்டாக எடுத்துக்க முடியும். அதனால தான் நான் அதை ஃபுல் நிறைய யூஸ் பண்ணலன்னு சொல்கிறேன். வேறு மாதிரி யூஸ் பண்ணலாமா? வேறு மாதிரி இந்த இடத்துல ஸ்பாஞ்ச் இருக்க மாதிரி ஒரு ஸ்டிக் இருக்கும், அதை வச்சு இன்னும் முடியல. ஓங்கி அடித்தா ஒரு 10 நிமிஷத்துக்கு கேட்குமா? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன், நாங்கள் அது தனி வீடியோவாக போட்டுருவோம். ஹீலிங் வேணுமா இந்த வீடியோ மட்டும் பாருங்கள் அப்படின்னு 10 நிமிஷத்துக்கு லூப்பில் போட்டுருவோம், அரை மணி நேரத்துக்கு எல்லாம் ஹீல் ஆகிட்டே இருப்பாங்க. ஏன் அது நீ பண்ண போகிறீங்களா? சில பேருக்கு இது பயங்கரம் ஒரு பாசிட்டிவாக இருக்கும், சில பேருக்கு இது தலைவலி வர மாதிரி கூட ஒரு சவுண்ட் இருக்கும். எனக்கு சில டைம் தலைவலி வர வாய்ப்பு இருக்கும். என்னென்னா இதை நான் வந்து ரிசீவ் பண்ணிக்கிற மாதிரியான மனநிலைமையில் இருந்தேன்னா எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை. நான் இது எப்போவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாலும் சில பவுல் வந்து நான் எல்லோரும் யூஸ் பண்ணுறதுக்கு கொடுப்பேன் கையில், அந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்போது நான் சொல்லிவிடுவேன், உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை கேட்க முடியும்னா நீங்கள் அது பண்ணலாம், இல்லைன்னா அது இப்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லி. வேற ஏதாவது நினைச்சிட்டு நம்ம இதை கேட்கும்போது அது ஒர்க் ஆகாது. ஒரு மாதிரி அமைதியான நிலையில் இருக்கும் பொழுது தான் அது கேட்க முடியும். ஓகே, டன்ங்க. அடுத்து நீங்க எனக்கு வந்து ஒரு பொருள் கொடுக்குறீங்க, நான் இப்படி கை நீட்டினா தானே எல்லாம் வாங்க முடியும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். நாங்கள் ரிசப்ஷனுக்கு ரெடியாக இருந்தோம்னா மட்டும்தான் அதை எடுத்துக்க முடியும். டன். அடுத்தது ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்களே, ஃபஸ்ட் இது என்னது, இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இது பேர் வந்து ஹேண்ட் பேன் ஹேண்ட் பேன் ட்ரம்னு சொல்லுவாங்க இதை. அப்புறம் வந்து ஸ்பேஸ் ட்ரம்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டிங்களா ஸ்பேஸ் ஷட்டில் மாதிரி இருக்குது, அதை வாசித்து காட்டுறீங்களா?
ஆக்சுவலி இந்த சவுண்ட் ஹீலிங் வச்சு நீங்கள் நிறைய பேர் இந்த க்யூர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க இல்லையா? க்யூர்னு 100% க்யூர்னு இல்லை, பெட்டராக ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்ததுலேயே உங்களோட கிளைண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள கொடுக்குற ஃபீட்பேக் ஒரு வித்தியாசமான ஒருத்தர், அவர் வந்து நான் நல்ல இது பண்ணி அமிச்சேன் அப்படின்னா யார் அது? அப்படி ஏதாவது ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கா? வந்தவங்க எல்லாருமே இது வரைக்கும் வந்து கலெக்டடாகவும் இண்டிவிஜுவலாகவும் ஒரு 200 பீப்புளோட நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். எல்லாருமே வந்து அது நல்ல விதமாக தான் ரிசீவ் பண்ணி, பெட்டராக தான் ஃபீல் பண்ணி, ஹாப்பியாக தான் அவங்க போனாங்க. பொதுவாக இதுக்காக இந்த ஹீலிங் ப்ராசஸ்க்கு வராங்க எல்லோரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல. வந்த 200 பேருக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காரணங்கள் எல்லாம் இருந்திருக்கும். அது அப்படி கேட்குறேன், ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் பண்ணிக்கணுங்கிறது தான் மெயின் ரீசனாக இருக்குது. எல்லோரும் ஒரு எண்ட்லெஸ் ஹசலில் இருக்கோம்ல, எண்ட்லெஸ்ஸாக ஓடிட்டே இருக்கோம். அது எதுக்கு, ஏன் அவ்வளோ டென்ஷன் ஃபுல்லாக? இந்த 24 hours வந்து ஸ்லீப் கூட நமக்கு ப்ராப்பராக இருக்கிறது இல்லை. அதுலேருந்து வந்து அந்த நெவர் எண்டிங் லூப் மாதிரியான ஒரு விஷயத்துலேருந்து ஒரு பாஸ் எடுத்து ஒரு ரெஜுமினேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு இதெல்லாமும் அவங்க எல்லாம் சொல்கிறது பேசுறது இதை வச்சு நான் சொல்கிறேன். நானும் அதான் இன்டென்ட் பண்ணுறேன். அடுத்தது வேறு இது மாதிரி அதை டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வச்சுருக்கீங்களா? இருக்கா? நிறையா இருக்குது. ஆல்ரெடி வந்ததுலேருந்து காண்டில் இருக்கீங்க, எதையாவது தூக்கி அடிச்சிருவேன்னு. இதை பற்றி நான் ஏதாவது கேட்டேன்னா இதை வச்சு அடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னதுன்னு நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து டிஜிரிடூ. இது ஆஸ்திரேலியன் பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இது ஆஃப்ரிக்காவில் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. அனிமல்ஸோட மூமெண்ட்ஸ் அப்புறம் அதோடய சவுண்ட்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மோஸ்ட்டாக. இப்போ அவங்களெல்லாம் வந்து சில நேரங்களில் மிருகங்கள் தாக்குதல்லேருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த மாதிரியான சவுண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்குள்ளே இருக்க கம்யூனிகேஷன், நம்மளை மாதிரி மொழிகள்லாம் இல்லாத இடங்களில் கம்யூனிகேஷனுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. எப்பயுமே வந்து மனுஷங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு பொருளோ பண்ணும்போது அதை வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட யூசேஜஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழில் பழைய பழங்காலத்தில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பம்பைன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அது வந்து மருத நிலத்தில் இப்போ 5 இணைகள் இருக்குல்ல, குறிஞ்சி, மருதம், நெய்தல், முல்லை, பாலை இருக்கா. அதில் மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த பகுதிகளும். அந்த இடத்துல பம்பையை வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அது வந்து ஒரு குண்டா மாதிரி இருந்திருக்கு. அது வந்து மரத்தில் இருந்திருக்கு. அதுக்கு கீழே வந்து ஒரு ஒயர் இருக்கும், ஒரு சின்ன மரத்தொண்டு அதில் அட்டாச் ஆகிருக்கும். அந்த ஒயரை அவங்க இழுக்கும்போது அதுலேருந்து அந்த ஹோல் ஹாலோ ஸ்பேஸ் இருக்குல்ல அந்த குண்டானில், அதுக்குள்ளேருந்து சவுண்ட் வரும். இதை இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு பாட்டு பாடுறது இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது அது மற்ற நேரத்தில் அரிசியும் கொட்டி வைப்பாங்க, அதில் நெல்லும் கொட்டி வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அது இசைக்கருவின்னு அதுக்காகவே பிரத்யேகமாக தயார் பண்ணது அப்படின்னு இல்லாமல் அதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரியே தான் அவங்க பண்ணியிருக்காங்க. எல்லா நிலப்பரப்பில் இருக்க எல்லா மனுஷங்களுமே இப்போ அதோட சவுண்ட் எப்படி இருக்கும்? மருதமில் வருமா, நெய்தலில் வருமாங்க? இது வந்து முல்லை ஃபாரஸ்ட், காடும் காடு சார்ந்த பகுதிகளும். ஓகே. சூப்பராக இருந்துச்சுங்க, வித்தியாசமாக இருந்துச்சுங்க. வேற இதை வாசிக்கிறது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் நிறையா பண்ணணும். நான் சில டைம் இதோடய நான் தூங்கும்போது பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு வாசிப்பேன், அப்படியே பக்கத்துலேயே அதோடய யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு மூச்சு கட்டு கொடுத்து ஊதணுமாங்க. இது இவ்வளோ தூரம் ஏர் ட்ராவல் பண்ணணும்ல, ஆத்தி நம்ம காலியாயிருவாங்க அவ்வளோ தூரம். இதுக்குள்ளே வந்து இந்த மூமெண்ட் பண்ணிகிட்டே சவுண்ட் கொடுக்கணும். அந்த மூமெண்ட் பண்ணும்போது இதில் சவுண்ட் வரும். அந்த மூமெண்ட் பண்ணுறதே கஷ்டங்க, அது எப்படிங்க சவுண்டு? அதுக்குள்ளே நீங்கள் சும்மா அப்படி பண்ணாலே வந்து சவுண்ட் வரும். ஆனால் அந்த ஏர் நம்ம மூச்சு வந்து இது வழியாக ட்ராவல் பண்ணி இங்கே வர வரைக்கும் அந்த லென்த்துக்கு நம்ம அதை பண்ணணும். அப்புறம் வந்து சர்க்குலர் ப்ரீதிங்னு ஒரு டெக்னிக் இருக்குது, அதை பண்ணும்போது அதை ரெகுலராக வாசிக்க முடிகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து வோக்கல் அந்த வாய்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு பேர் வந்து மங்கோலியன் டெக்னிக். அது இதெல்லாம் தான் இதை பற்றினது. நிறைய இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் நாங்கள் படத்தில் பார்த்த மாதிரியே இருக்குது இல்லையா? இது நீங்கள் நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஆனால் ரீசெண்டாக அஜிகர்தண்டா மூவியில் வந்து காடு அந்த ஃபாரஸ்ட்டு இடங்கள் அப்புறம் ஷெட்டானியோட இன்ட்ரடக்ஷன் இந்த இடத்துலலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டன்.
இன்னும் சில மூவிஸ்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஆக்டராக ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவோடு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டீங்க. சில படங்கள், நிறையா படங்கள் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட நிறையா படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆரம்பத்தில் நிறையா இன்டர்வியூஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்தேன், சின்ன சின்ன இன்டர்வியூஸ் எல்லாம். அதில் பார்க்கும்போது சப்பியா கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ பார்க்கும்போது ஸோ நிறையா சேஞ்ச் ஓவர் தெரியுது உங்ககிட்டயே. ஸோ நீங்கள் போடுற அந்த காஸ்ட்யூம்ஸ்லேருந்து, அந்த கொண்டையிலேருந்து, அந்த பொட்டிலிருந்து, நீங்கள் போடுற ஸ்லிப்பர்லேருந்து, ஸோ எல்லாமே நோட்டீஸ் பண்ணும்போது இவங்க வேறு மாதிரி ஒரு பர்சனாக மாறி இருக்காங்களா அப்படின்னு. ஸோ இதெல்லாமே காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சில சேஞ்ச் ஓவர்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டீங்களா? இது எதனால் நடந்துச்சு இந்த ஒரு ப்ராசஸ்? இது நான் இல்லை, நீங்கள் யாரை பார்த்துருந்தீங்களானோ. இப்போ அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இன்டர்வியூவாக இருந்தால் 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களும் வந்து அதுலேருந்து ஒரு வேற ஒரு பர்சனாக தான் இருந்திருப்பீங்க. லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் ரியலைசேஷன்ஸ் அதுலேருந்து வர சேஞ்சஸ் தான் நினைக்கிறேன். நம்மளை எப்படியா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு விரும்புகிறோங்கிறது, அது அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு சுதந்திரம் இருக்குங்கிறது, இதை பேஸ் பண்ணி தான் அது இருக்குன்னு நினைக்கிறேன். புது நம்ம சினிமாக்குள்ளே வரோம் அப்படின்னாலே நம்ம இந்த ஃபிசிக்கலாக ரொம்ப முக்கியம்ப்பா, பெர்ஃபெக்டாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் கூட பல இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன், இந்த நம்ம எப்படி இருக்கோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைப்பா, பெர்ஃபார்மன்ஸ் தான். நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஸ்க்ரீனில் பேசணும். நிறையா எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்களே, லிரிக் எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்கல்ல. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் ஒரு சேஞ்ச் ஓவராக இருக்கீங்க இல்லையா? மேபி நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால நம்மளை நம்மளே அப்டேட் பண்ணிக்கணும், சில விஷயங்களெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ண காரணமாக இருக்குது, டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் வந்தீங்களான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. என்னோடய பேஸ் வந்து அத்லெட்டிக்ஸ். நான் ஒரு நேஷ்னல் அத்லீட், நான் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி ஓடிட்டுருந்தேன். இது வந்து 18th இயர் அத்லீட்டாக நான் காம்படிஷன்ஸ் இப்போ பண்ணுறது இல்லை, ஏன்னா என் ப்ரொஃபஷன் மாறினதுனால. நடுவில் வந்து ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடி சிலம்பம் கற்றுக்க ஆரம்பித்தேன், ஒரு இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் கற்றுக்கிட்டேன். நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் வச்சு ஒரு அத்லீட்டாக தான் நான் லைஃபே வாழறேன். இதை வச்சு நான் பார்க்கும்போது எனக்கு வந்து மற்றவங்களோட கருத்தை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், ஆனால் அதை நான் எந்தளவுக்கு எடுத்துக்கணும், என்னால் எந்தளவுக்கு அதை வந்து பண்ண முடியும்னு ஒன்று ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல. நான் என்னால் தினசரி என் வாழ்க்கையில் வந்து சுலபமாக நடமாட முடியுதா, என்னோடய காரியங்கள், என்னோடய வேலைகளை வந்து என்னால் பண்ணிக்க முடியுதா, இந்த ஃபிட்னஸ்ங்கிறத வந்து நான் ஆரோக்கியமாக இருக்க முடியுதா, இதை தான் இப்படி தான் நான் பார்க்குறேன். இப்படியா எனக்கு என்ன கம்ஃபர்டபுளாக என்னால் என் ஒர்க்ஸ் நானே பண்ணிக்கிட்டு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ, ஆரோக்கியம் நான் என்னையே வந்து அப்கிரேடாக ஆக்கிக்கிற இடத்துல என்னெல்லாம் தோணுதோ அந்த மாதிரி தான் நான் அந்த மாற்றத்தை பார்க்குறேன். கண்டிப்பாக நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம் அப்படின்னா நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த வெற்றி அப்படிங்கிறது ஈஸியாக நமக்கு வந்து இல்லை, ஸ்ட்ரகிள் இல்லை, எல்லாத்துலேயும் இருக்குங்க. அது அதனால தான் பொதுவாக எந்த இண்டஸ்ட்ரின்னு மென்ஷன் பண்ணல, பொதுவாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலே இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? நம்ம எவ்வளவோ எஃபோர்ட் போட்டு சில படங்கள் எல்லாம் நடிச்சிருப்போம், டக்குன்னு கேமியோ ரோல்ல ஒருத்தர் வருவார், டக்குன்னு ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாரு. அது அந்த கேமியோ ரோல்ல அவர் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் தான் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வருஷமோ இல்லை அவர் ரொம்ப வருஷமா பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணதெல்லாம் நமக்கு, நம்ம வந்து இது மட்டும்தானே விஷுவலா நம்ம கிட்ட ப்ரெசென்ட் பண்ணாங்க, அதெல்லாம் யாருமே டாக்குமெண்ட் பண்ணல, ப்ரெசென்ட் பண்ணல, அதனால நமக்கு தெரியல. நமக்கு எப்படி தெரியும்னா என்னடா திடீர்னு ஒரு இதில் வந்து இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க லைஃப் அவங்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் கோத்ரூ பண்ணி இந்த இடத்துல அது வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இன்றைக்கி நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணி வந்திருப்பீங்களா? ஸோ என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நீங்கள் ஃபீல் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஆமாம், நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும், நான் சிம்பிளாக முடிச்சிடுறாங்க, நிறையா இருந்துச்சு அவ்வளோதான், எப்பவுமே இப்படி இது 1 வேர்லேயே முடிச்சிடுறதா எல்லாம். நான் பாவங்க, நானும் பக்கம் பக்கமாக பேசி பார்க்குறேன் ஏதாவது வருன்னு, எதுவுமே சொல்ல மாட்டீங்களே. இந்த சவுண்ட் ஹீலிங் அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ ட்ரெண்டில் இருக்குது. ஸோ உங்கள் ஹரிதா அப்படின்னாலே ஹே அந்த சவுண்ட் ஹீலிங் பண்ணுவாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. நான் வந்து மியூசிக் முறையாக கற்ற ஆள் கிடையாது. நான் ஒர்க் பண்ண டீம்ஸில் இருக்கிற மியூசிஷியன்ஸ், நான் இப்போ போன வருஷம் வந்து நீல நிற சூரியன் அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ளூ சன்ஷைன்னு ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பண்ணோம். அதோட டிரெக்டர் ப்ரொடியூசர் ப்ராடக்னிஸ்ட் வந்து சம்யுக்தா விஜயன்ட்டு, அவங்களும் ஒரு ஆர்ட் அகாடமி வச்சுருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக்னு ஒரு ஆர்ட் அகாடமி வச்சுருக்காங்க. எங்களோட சினிமாட்டோகிராஃபர் பேர் வந்து ஸ்டீவ் பெஞ்சமின், அவங்க வந்து எடிட்டும் மியூசிக்கும் சினிமாட்டோகிராஃபியும் அந்த ஒரே பர்சனே பண்ணாங்க. இப்போ எதாவது ட்ராவல்லாம் பண்ணும்போது அவங்களும் வந்து முறையாக மியூசிக் கற்றுக்கிட்ட பர்சன் கிடையாது, ஆனால் சோல்ஃபுல்லாக அவங்களால மியூசிக் க்ரியேட் பண்ண முடியுது. அப்போது இது வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இல்லை, நம்மளும் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப என்னை இம்பாக்ட் பண்ண விஷயம் ரீசெண்டாக. அதனால தான் நான் வெளியில் அதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸாக நான் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறேன், ஆனால் இப்போது ப்ராமினெண்ட்டாக என்னால் வந்து கான்ஃபிடென்ட்டாக வெளியே ஷோகேஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஒரு எக்ஸ்பர்ட்டுன்னு நான் வந்து நான் என்னை சொல்லிக்கல டெக்னிக்கலாக மியூசிக்கில். ஆனால் நான் இது வரைக்கும் பண்ண செஷன்ஸில் எல்லா இடத்துலையும் வந்து
இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் நான் கேட்டிருக்கேன், உங்கள் சவுண்ட் வந்து உங்கள் மியூசிக் வந்து என் சோல் டச் பண்ணுது, இந்த மாதிரியான விஷயங்களை முகாந்திரமாக வச்சு தான் நான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு எனக்கு தெரியறது வச்சு தான் நான் ஒர்க் பண்ணுறேன். அப்போது இதெல்லாம் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இன்ஸ்பைரிங்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு.